முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலை செய்யப்பட்ட பேரறிவாளன் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை சந்தித்தார். தொடர்ந்து வைகோ செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் காட்சிகளை பார்க்கலாம். இன்று அவர் விடுதலையான பேரறிவாளனாக நான் பார்க்கிறேன். அவர் என் இல்லத்திற்கு அடிக்கடி வருவார். அதற்கு முன்பு இந்த சம்பவத்துக்கெல்லாம் முன்பு அடிக்கடி வருவார். ஈழ உணர்வு உள்ளவர். ஆனால் இதிலே நிரபராதி, எந்த குற்றமும் மற்றவர், அதில் எந்த தொடர்பும் கிடையாது. கடைசியிலே நீதி வென்றது. நீதி வென்றது என்று சொன்னால் அதற்கு இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் அரசாங்கத்தினுடைய முடிவையே அனுப்பாமல் அரசாங்கத்தினுடைய முடிவை செயல்படுத்தாமல் இருந்தார். கடைசியிலே உச்சநீதிமன்றம் தலையிட்டு 142வது பிரிவை பயன்படுத்தி விடுதலை செய்து அவருக்கு வாழ்வு கொடுத்திருந்தாலும் அவர் வாழ்வு அழிந்து விட்டது. இளமை காலம் அழிந்து விட்டது. வசந்த காலமெல்லாம் போய்விட்டது. ஆனால் அதற்காக அவருடைய தாயார் அற்புதமாக அவர்கள் போராடிய போராட்டம், மிகப்பெரிய வீராங்கனையாக இருந்து போராடி விடுதலையை பெற்றுத்தருவதற்கு கொஞ்சம் கூட யாராக இருந்தாலும் தளர்ந்து விடுவார்கள், சோர்ந்து விடுவார்கள், கவலையிலே ஆழ்ந்து விடுவார்கள், அது எதுவுமே இல்லாமல் போராடினார். இன்றைக்கு மகனை மீட்டு கொண்டு வந்து விட்டார். யமன் வாயிலிலே இருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். மீதியுள்ள 6 பேரும் விடுதலை ஆகிவிடுவார்கள். இதை அடிப்படையிலேயே 6 பேரும் விடுதலை ஆகிவிடுவார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை பெரும்பகுதி அழிந்து விட்டதே. அண்ணனுக்கு வாங்க, நாங்கள் வந்து நன்றி சொல்கிறதுக்காக நானும் அம்மாவும் வந்தோம். இப்போது வந்திருக்கிறோம். மிக நீண்ட காலமாக நான் அந்த அண்ணன் சொன்ன மாதிரி தான் நான் சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறேன். அண்ணனை சந்திச்சிருக்கிறேன், இதே வீட்டில் சந்திச்சிருக்கிறேன், இதே வீட்டில் சாப்பிட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் சிறையில் நாங்கள் வந்து போடா காலத்தில் இருந்தோம். அண்ணன் கூட ஒரு மனநிறைவான மகிழ்ச்சியான தருணங்கள் அதெல்லாம். அதுக்கு பிறகு இந்த தூக்கு அப்படின்னு வரும்போது முதல்ல 2000 காலகட்டத்தில் அப்போது உள்துறை அமைச்சராக இருந்த ஐயா அத்வானி அவர்களிடம் போய் எங்களுக்காக அண்ணன் பேசியிருக்காங்க, மனு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு வாஜ்பாய் ஐயாவிட்டையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு தூக்கு தண்டனை அப்படின்னு வரும்போது இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர், மரண தண்டனை எதிர்ப்பாக மரண தண்டனையை ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு செயல்பட்ட ஒரு மனிதநேய போராளி ஐயா மறைந்த மூத்த வழக்கறிஞர் ராம்ஜெத் மரணி அவர்கள். இந்த வழக்கில் வந்த பிறகுதான் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த வழக்கு சந்தித்தது. பல மூத்த வழக்கறிஞர்களும் இதில் வர்றதுக்கு அது ஒரு தூண்டுகோலாக இருந்தது பின்னாட்களில். அல்லது இந்தியாவினுடைய அந்த சட்ட அறிஞர்களுடைய பார்வை இந்த வழக்கின் பக்கம், இந்த வழக்கின் பாதையில் திரும்புறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. ராம்ஜெத் மாலினி ஐயா வந்த பிறகுதான். அவர் வந்ததுக்கு முழு காரணம் அண்ணன் அவர்கள் தான். அண்ணன் இல்லைன்னா அது சாத்தியமாக இருக்காது. அன்னைக்கு அதுக்கெல்லாம் சேர்த்து அண்ணனுக்கு நன்றி சொல்லணும், எங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்தேன். ரொம்ப நன்றி. உனக்கு போகும்போது பார்த்துட்டு இருக்கும்போது 2-3 வார்த்தைகள் பேசுறாங்க. கடைசி வரைக்கும் அவர் கடைசி வாய்தாடினாரு. அதுக்கு பிறகுதான் தீர்ப்பு வந்தது. தீர்ப்பு வந்தப்ப அன்னைக்கு வரல அவர் கோர்ட்டுக்கு. விடுதலைன்னு சொன்ன உடனே நாங்க வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டோம்.
முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலை செய்யப்பட்ட பேரறிவாளன் தற்போது அண்ணா நகரில் உள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை சந்தித்து வருகிறார். அதன் காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஹலோ, ஹலோ சிவா, ஹலோ 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 உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல்ல இந்த நம்பர்லயும் டாடா பிளேல இந்த நம்பர்லயும் டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்களின் குரலாக உங்கள் சார்பாக அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.